ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்கு தத்தத்தின் ஊடாக உங்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து வருகிறேன். வாழ்வழிக்கும் வாக்கு தத்தம் என்ற எமது நிகழ்ச்சி ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் வளர்வதற்கு உரியதாக இருப்பது மாத்திரமல்ல, மிக குறிப்பாக இந்த லோகத்தில் நாம் பிசாசனுடைய தந்திரங்களுக்கும் சதிகளுக்கு உட்படாமல் எப்போதும் அவரிலே மகிழவும் அவருக்குள் நம்பிக்கையை வாழவும் நமக்கு வழிகாட்டுகிறது. வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் அப்படித்தான். சற்று ஆழமான ஆன்மீக வார்த்தைகளை கேட்பதற்கு நமக்கு நிறைய பிரசங்கிமார்களை கத்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் நான் பேசுவது ஒரு ஊன்றுகோலை சாதாரண மக்களுக்கு கொடுக்க வேண்டும், எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு ஊன்றுகோல், தேவன் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு ஊன்றுகோல். நான் ரொம்ப டெப்தா பேசுறதில்ல. நான் பல சந்தர்ப்பங்களிலே உங்களோடு நான் இதை சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு பிரசங்கத்தை பண்ணுகிறேன் என்கிற உணர்வோடு ஒரு நாளும் இந்த நிகழ்ச்சியில வார்த்தைகளை பதிவு செய்வதில்லை. என்னுடைய மனதில இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஒரு ஊன்றுகோலை பெற்றுக்கொண்டவர்களாக முன்னோக்கி நடக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் நமக்கு வாழ்வளிக்கிறது, நம்மை மகிழ்விக்கிறது, நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை ஊட்டுகிறது, புதிய விசுவாசத்தை நமக்குள்ளிருந்து தட்டி எழுப்புகிறது. பிரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் அருணாதர் இயேசு கிறிஸ்து மிக மகிமையான தெய்வீக ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பேரருள் நமக்கு சொந்தமாக மாறட்டும். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார், நமக்கு உதவி செய்திட வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் ஆண்டவருடைய அந்த சகாயத்தை, அந்த நேசத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் சார். இன்றைய நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாக்கு தத்தம் எதுவென்றால், சங்கீத புத்தகம் 91:14 முற்பகுதி. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன் என்பது. விடுதலை என்று சொன்னால் நிறைய விஷயத்துல நமக்கு விடுதலை தேவைப்படுது. மிக குறிப்பாக முதலாவது நமக்கு தேவைப்படுகிற விடுதலை என்னன்னு கேட்டா, பாவத்திலிருந்து. பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலைய கத்தர் கொடுக்கணும், பாவத்திலிருந்து எனக்கு ஒரு வெற்றிய கத்தர் கொடுக்கணும். ஆகவே எனக்கான முதலாவது எனக்கு தேவைப்படுகிற விடுதலை பாவத்திலிருந்து. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிய போது அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் சிலுவையிலே என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏசாயா 53:10-11 அவர் பாவத்தை சுமந்தார், சுமந்து தீர்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் நிறைய வசனங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தேவை. அதை ஆண்டவர் நமக்கு தரணும்னு சொன்னா அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஆனால் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தேவை என்றால் நாம் வாஞ்சியோடு தேவனை தேட வேண்டும். ஆகவே பாவம் என்பது கொடூரமானது, அதை நம்ம இறுக பிடித்துக் கொள்ளும். ஒரு கதை ஒன்று எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு மனிதன் ஒருவன் இருந்தார். அவனுக்கு ஒரு நாள் ஒரு மலைப்பாம்பினுடைய குட்டி ஒன்று கிடைத்தது. அதை ஆசையாக வளர்க்க ஆரம்பித்தான். இவன் என்ன நினைக்கிறானோ அதன்படி அந்த பாம்பு பயிற்றுவிக்கப்பட்டது. அந்த பாம்பு வளர வளர அந்த பாம்பிற்கு தேவையான ஆகாரங்களை கொடுத்து அதை வளர்த்து கொண்டு வருகிற போது சில வித்தைகளையும் அந்த பாம்பிற்கு அவன் சொல்லிக் கொடுத்தான். இப்பொழுது அந்த பாம்பு பெரிய பாம்பாக, மலைப்பாம்பாக வளர்ந்து விட்டது. அவன் என்ன செய்வான் தெரியுமா? ஜனக்கூட்டம் நிரம்பிய இடத்துல அந்த பாம்பை ஒரு கூடையில் வைத்துக் கொண்டு செல்வான். அவன் ஒரு ஓரத்தில் நின்று கொண்டு ஒரு இசை வாசிப்பான், ஒரு தோல்கருவி வாசிப்பான். அந்த பாம்பு கூடையிலிருந்து மெதுவாக வெளியிலே வரும். இவன் சொல்ல சொல்ல திசைகள் மாறி மாறி இங்கும் அங்கும் செல்லும். இந்த பாம்பு இந்த மனிதனுக்கு எப்படி கீழ்ப்படுகிறது என்பதை வியப்புடன் மக்கள் பார்ப்பர். ஒரு கட்டத்தில் அவன் வந்து நடுவில் நின்று கொள்வான், ஒரு சமிக்ஸை கொடுப்பான். அந்த பாம்பு மெதுவாக அவன் கால் வழியாக ஏறும், ஏறி மெதுவாக அப்படியே அவனை சுற்றும். அப்படி சுற்றி கழுத்து அருகில் அதனுடைய தலை இருக்கும். அப்பொழுது இந்த பாம்பு தன்னை கொல்லுகிறது, என்னை நெரிக்கிறது, என்னை காப்பாற்றுங்கள் என்று அவன் அபாய குரல் விடுவான். ஆனால் உண்மையாகவே பாம்பு அவனை நெரிப்பதில்லை, கொல்ல முனைவதும் இல்லை. ஏனென்றால் இவன் பால் ஊற்றி அதற்கு தேவையான கோழி ஆடு இவைகளை கொடுத்து வளர்த்து வருகிறான். அதுக்கு நல்லா தெரியும் எஜமானன் என்று. ஆகவே இந்த பாம்பு அவனை கொல்வதில்லை. ஆனால்
இவன் பாம்பு கொள்வது போல பாசாங்கு செய்வான். அநேகர் அவனை பார்த்து பரிதாபப்படுவார்கள். மறுபடியும் ஒரு சமிக்சை கொடுப்பான், அந்த பாம்பு மறுபடியும் கீழே இறங்கி வந்துவிடும். அதன் பிறகு மக்களிடத்தில் போய் அவன் பிச்சை எடுப்பான். அநேகர் இவன் மேல் பரிதாபப்பட்டு பணங்களை போடுவார்கள், காசுகளை போடுவார்கள். இப்படி அவன் பிழைப்பை நடத்தி கொண்டு வந்தான். ஒரு நாள் வந்தது. வழக்கம் போல அந்த பாம்பிற்கு சமிக்சை கொடுத்தான். அந்த பாம்பு மேலே ஏறியது. அவனுடைய கழுத்து பகுதிக்குனுடைய தலை வந்து விட்டது. அவனுடைய தலை வந்து விட்டது. இப்பொழுது உண்மையாகவே அவன் கதறுகிறான். மலைப்பாம்பினுடைய சுபாவம் இறைகளை பிடித்து சுற்றி அவைகளை இறுக்கி எலும்புகளை ஒடித்து சாப்பிடுவது. ஒரு ஆடோ மாடோ அல்லது ஒரு கோழியோ இந்த மலைப்பாம்புக்கு கிடைத்தால் அதை அப்படியே சுருட்டி எலும்புகளை உடைத்து மறுபடியும் அது சாப்பிடும். இந்த நாளில் உண்மையாகவே மலைப்பாம்பினுடைய சுபாவம் வெளிப்பட துவங்கியது. அது உண்மையாகவே அவனுடைய உடலை இறுக்கியது. அவன் கத்துகிறான், ஐயோ என்னை காப்பாற்றுங்கள், இந்த பாம்பு உண்மையாகவே என்னை நெருக்குகிறது, நான் சாகப்போகிறேன் என்று கத்தினான். இவனை பற்றி ஏற்கனவே தெரிந்தவர்கள் இவன் இப்படித்தான் பாசாங்கு பண்ணுவான் என்று சொல்லி அவர்கள் சாதாரணம் நினைத்தார்கள். அந்தோ பரிதாபம், அந்த மலைப்பாம்பு அவனை உண்மையாகவே கொண்டு விட்டது. இதுபோலத்தான் பாவம். பாவம் முதலாவது சாதாரணமாக தோன்றும், ஆனால் நாள் செல்ல 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 அது ஒரு மலைப்பாம்பை போல நம்மை முழுதுமாக விழுங்கிவிட நினைக்கும். அப்படிப்பட்ட நிலையில பாவத்தின் பிடியில் இருக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்ட மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களை விடுதலை ஆக்குவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 8:17 வாசிக்கிறோம், அவர் நோய்களை சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விடுதலை என்பது நோயிலிருந்து. அவர் சிலுவையில் அதை சுமந்து விட்டார், நோயை சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். ஆனால் அந்த நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நமக்கு வாஞ்சை தேவை. இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் நோயிலிருந்து விடுதலை பெற முடியாமல் அவதிப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். ஐயோ விடுதலை இல்லையே என்று வருத்தத்தோடு இருக்கிறவர்கள் அதிகமானவர். மருத்துவமனைகளை போய் பாருங்கள், கூட்டம் குவிந்து கிடக்கிறது. விதவிதமான வியாதிகள், இந்த COVID-19 வந்தபோது மனிதன் மருத்துவமனைக்கு போயிட்டு பிரேதமாகத்தான் திரும்பினான். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் மாண்டு போயினர். கொள்ளை நோய்கள், பொல்லாத நோய்கள் நம்மை ஆட்டி படைக்கிறது. வியாதி நோயிலிருந்து, வியாதியிலிருந்து விடுதலை இல்லாமல் மக்கள் படுகிற வேதனை சொல்லி முடியாதது. அன்பானவர்களே, இன்றைக்கு மனித குலத்திற்கு மிக அவசிய தேவை என்னவென்றால் இந்த பொல்லாத வியாதி, பலகீனங்கள், கொள்ளை நோய்கள் இவைகளிலிருந்து விடுதலை பெறுவதுதான். நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று விரும்பினால் ஆண்டவரிடத்திலே வாஞ்சையாக இருக்க வேண்டும். வியாதியிலிருந்து அவர் மாத்திரம்தான் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஒரு அருமையான மனிதர், அவரிடத்தில் நான் பேசிக்கொண்டிருந்தேன். அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, இந்து மார்க்கத்தை சார்ந்தவர் தான். ஆனால் இயேசுவை அவருக்கு ரொம்ப பிடித்தது. நான் கேட்டேன், ஐயா உங்களுக்கு இந்த இயேசுவை பற்றி யார் சொன்னது என்று கேட்டேன். அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்துவை பற்றி யாருமே எனக்கு சொல்லலை, நான் இயேசுவை தொழுது கொள்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, கோயம்புத்தூர்ல எனக்கு இருதய அறுவை சிகிச்சை நடந்தது. அந்த இருதய அறுவை சிகிச்சை நடக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து எனக்கு கைப்பிரதி கொடுத்தாங்க. வேற ஒன்றும் சொல்லலை, ஃப்ரீயா இருக்கும் போது வாசித்து பாருங்க, நான் வாசிக்கவும் முடியல. ஆனா இயேசு நோய்கள் இருந்து சுகம் கொடுக்கிறார், விடுதலை ஆக்குகிறார் என்று அதுல ஒரு தலைப்பு இருந்துச்சு. அதை மட்டும் வாசித்தேன் அறுவை சிகிச்சை நடப்பதற்கு முந்தைய நாள். அடுத்த நாள் எனக்கு அறுவை சிகிச்சை. இயேசுவை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது, இந்த ஒரு நிகழ்வு தான், அதை வாசித்தேன் அவ்வளவுதான். எனக்கு அறுவை சிகிச்சை செய்தார்கள் 4-5 மருத்துவர்கள். அறுவை சிகிச்சை முடிந்த உடனே நான் சப்கான்சியஸில் இருக்கிறேன், கொஞ்சம் கேட்கிறது, எனக்கு புரிகிறது, நான் கண் விழித்து பார்க்க முடியவில்லை. என்னுடைய பல்ஸ் எல்லாம் இறங்கி கொண்டிருக்கிறது, ஹார்ட் பீட்ஸ் இறங்கி கொண்டிருக்கிறது, மருத்துவர்கள் பேசிக்கொள்வது காதில் விழுகிறது, அவ்வளவுதான். என்னுடைய வீட்டுக்கு சொல்லிவிடுங்கள், இவரை காப்பாற்ற முடியாது என்று அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். எனக்கு அது நன்றாக காதலில் விழுகிறது. என்னை அறியாமல் முந்தைய நாள் இந்த இயேசுவை பற்றி நான் பார்த்த அந்த கைப்பிரதியினுடைய தலைப்பு ஞாபகத்தில் வந்து நான் என்னை அறியாமல் மனதிற்குள்ளே சொல்கிறேன், இயேசுவே நீ தெய்வமானால் எனக்கு ஒரு உயிர்ப்பிச்சை கொடும், நான் வாழ விரும்புகிறேன், நான் ஜீவிக்க விரும்புகிறேன் என்று நான் சொன்னேன். அவ்வளவுதான், அப்படியே நான் அன்கான்சியஸ் ஆயிட்டேன். அதன் பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியாது. நான் கண் விழித்து பார்த்தபோது என்னை சுற்றிலும் மருத்துவர் நின்று கொண்டிருந்தார்கள். அபாய கட்டத்திலிருந்து தாண்டி விட்டீர்கள் என்று எனக்கு சொன்னார்கள். எனக்கு ஒன்று மட்டும் நிச்சயம், இயேசு அந்த மரண விளிம்பில் எனக்கு ஒரு உயிர்ப்பிச்சை கொடுத்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதன் பிறகு நான் அந்த ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன். இன்றைக்கு வரைக்கும் இயேசுவை நான் தேடுகிறேன், அவரை நேசிக்கிறேன் என்று சொன்னார். ஆம் அன்பானவர்களே,
வியாதி பலவீனங்கள் சுகவீனங்களுக்கு நடுவிலே நீங்கள் வாழ்வீர்களே. ஆனால் உங்களுக்கான விடுதலையை இயேசு மாத்திரமே கொடுக்க முடியும். அந்த விடுதலையை பெறுவதற்கு அவரை வாஞ்சித்து தேடுங்கள், அவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் தான் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். மூன்றாவதாக ஏசாயா 53:4, அவர் துக்கங்களை சுமந்தார். இந்த கல்வாரி சிலுவையில் இயேசு பாவங்களை சுமந்தார் அப்படின்னு வாசித்தோம், பலகீனங்களை நோய்களை சுமந்தார்னு வாசித்தோம். இந்த வசனம் சொல்லுது துக்கங்களை சுமந்தார். ஆக அந்த துக்கத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தேவைன்னா அவர் ஏற்கனவே சிலுவையில் சுமந்துட்டாரு. ஆனால் நீங்கள் வாஞ்சையோடு அவரை தேடணும், அப்போது துக்கத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். எவ்வளோ பேர் துக்கத்தோடு இருக்காங்க, முகம்லாம் வாட்டமாக இருக்கு, ஆள் பார்க்கறதுக்கு நல்ல அஜாகுபாகுவான தோற்றம், நல்ல அந்தஸ்து மிக்க மனிதரை போன்ற ஒரு தோற்றம், நல்ல வசதி, நல்ல பங்களால் இருக்கிறாங்க, நல்ல மகிழுந்து, விலையுறந்த மகிழுந்து, ஆடி காரோ பிஎம்டபிள்யூ அல்லது மற்ற உயர்தர வாகனங்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் மனதிலே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, துக்கம். பார்க்கறதுக்கு ஆள் அழகுதான், பார்க்கறதுக்கு அந்தஸ்து மிக்க மனிதர் தான். மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனை துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள், இந்த துக்கங்களை அவர் சுமந்து தீர்த்து விட்டார். துக்கத்திலிருந்து விடுதலை தேவை என்று சொன்னால் அன்பானவர்களே, ஆண்டவர் மேலே நமக்கு ஒரு வாஞ்ச வேணும், அவர் நோக்கி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நம்முடைய துக்கத்திலிருந்து ஒரு விடுதலை நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் துக்கம் அதிகமாகிறதுனால அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்கிறார்கள். ஒரு நல்ல நண்பரை நான் அறிவேன். ஒரு முறை சிங்கப்பூர் தேசத்திலிருந்து ஒரு போதகர், அவருடைய பெயர் ஜான் ஸ்டீஃபன், சிமர்னா சர்ச் என்ற ஆலயம் சிங்கப்பூர் யூசன் என்ற இடத்துல இருக்கிறது. அவர் இந்திய தேசத்திற்கு வந்தபோது ஒரு வாரம் எங்களோடு இருந்து ஊழியத்திலே பங்கெடுத்தார். எனக்கு ஒரு ஆசை, அவருக்கு ஒரு நல்ல ஒரு உடை எடுத்து கொடுக்க வேண்டும் என்று. ஒரு நல்ல சஃபாரி துணி எடுத்து டெய்லர் இடத்துல, எனக்கு மிக நெருக்கமான டெய்லர் இடத்துல அவரை அழைத்து போனேன். டெய்லர் அன்போடு விசாரித்தார், அவருக்கு அளவு எடுத்தார். ஆனால் போதகர் ஜான் ஸ்டீஃபன் அவர்கள் அந்த டெய்லருக்கு நற்செய்தி சொன்னார், ஆண்டவரை பற்றி சொன்னார். என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, வெளியில வந்தவுடனே சொன்னார், கைவல்யம் நீங்கள் இந்த டெய்லரை கொஞ்சம் கவனிக்கணும், அவருக்கு மனசுல சந்தோஷமா இல்லை, அவர் ரொம்ப சோகமா இருக்கிறார், ஏதோ நடக்கிறது வாழ்க்கையில் என்று சொன்னார். அவர் சொன்னதை நான் சீரியஸா எடுத்துக்கல, அதை நினைச்சு நான் ரொம்ப கில்ட்டியா பின் நாட்கள்ல ஃபீல் பண்ணேன். காரணம், சில காலங்களிலே சில வாரங்களிலே ஒரு செய்தித்தாளர்களை பற்றிய சோக முடிவை நான் பார்க்க நேர்ந்தது. கடன்காரர்கள் மோசமாய் திட்டியதால் தன்னுடைய ஒரே மகனை அழைத்து கொண்டு இருவரும் ஒரு கோவிலுக்கு சென்றார்கள். அங்கே வழிபாடு செய்துவிட்டு ஹோட்டலிலே அறையெடுத்து தங்கினார்கள். பாயாசத்தில் விஷம் கலந்து அவர்கள் சாப்பிட்டார்கள். அந்த பிள்ளை பிழைத்து கொண்டான், அந்த சகோதரரும் சகோதரி மரித்து போனார்கள். அநேகருக்கு வேலை கொடுத்தாங்க, சிறப்பான ஒரு மனிதர், அவர் பார்ப்பதற்கு சாந்தமான ஒரு மனிதர். ஆனால் துக்கத்தை தாங்க முடியல, துயரத்தை தாங்க முடியல, வேதனையை தாங்க முடியல. காலத்துக்கு முன்னே அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து விட்டார். எத்தனை பரிதாபம், எத்தனை வேதனை. நான் உண்மையாகவே அந்த சகோதரனை நினைச்சு அடிக்கடி நான் கவலைப்படுவது உண்டு. ஐயோ, புதகர் ஜான் ஸ்டீஃபன் அவர்கள் சொன்ன விஷயத்தை நான் ஞாபகமா வச்சிருந்தவரை பார்க்காம விட்டுட்டேன்னு. அவர் மறுபடியும் அவரை சந்தித்திருந்தால், அவரோடு பேசியிருந்தால், அவருடைய அந்த மரணம், அந்த சோக முடிவிலிருந்து அவரை காப்பாற்றி இருக்கலாமே என்று நான் வருத்தப்பட்டது உண்டு. அதன் பிறகு அன்பு போதகர் ஜான் ஸ்டீஃபன் அவர்களும் கூட பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே துக்கத்தோடு வாழ்கிற மக்கள் எண்ணில் அடங்காதவர்கள். இந்த துக்கத்திலிருந்து விடுதலையை கத்தர் கொடுப்பதற்கு ஆவலாக இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது வாஞ்சை தான். ஒருவேளை நீங்களும் துக்கத்தோடு இருக்கீங்களா, செத்து போயிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இந்த உலகத்துல வாழ்றதை விட செத்து போறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க, இயேசுவேன்னு கூப்பிட்டா போதும், அவர் துக்கத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். என்னுடைய வாழ்க்கையில அப்படித்தான். என்னுடைய இளம் வயதுல என் அப்பா அம்மா இறந்த போது, என்னுடைய 15 வயசுல நான் துக்கத்தோடு வாழ்ந்தேன். காரணம் இல்லாத துக்கம், வேதனை. என் பெற்றோர் இல்லாத உலகத்தில் இனி வாழ முடியுமா என்ற எண்ணம் எனக்கு வந்தது. நான் என்னை மாய்த்துக் கொள்வதற்கான மனதோடு கூட சுற்றி அலைந்தேன். ஆண்டவர் இயேசு தம்முடைய மிகப்பெரும் கிருபையினால் என்னை சந்தித்தார். அவரை நான் வாஞ்சியோடு தேடினேன். என்னுடைய எல்லா துக்கமும் பறந்து போனது. இன்றைக்கு நான் மன மகிழ்ச்சியோடு வாழ்கிறேன். என்னுடைய 14வது வயதிற்குள் என்னுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் மரித்து போயிருக்க துக்கம் என்னை வாட்டி வதைத்தது. ஆனால் இயேசுவை தேடிய போது என்னுடைய வாழ்வில் இருக்கிற துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறியது. இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக நான் துக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். காரணம், அந்த அருணாதர் இயேசு கிறிஸ்துவின் அன்புதான். ஆகவே இந்த 3 விஷயங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு மிக அழுத்தமாய் சொல்லுகிறேன். பாவத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, துக்கத்திலிருந்து விடுதலை. இந்த 3ஐயுமே ஆண்டவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் என்று
வேதம் சொல்லுகிறது. கத்தரே ஆவியானவர், கத்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கின்றோம். யோவான் 8:32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. யோவான் 8:36 சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்றது வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற பெற்றோர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்க வாழ்க்கையில தேவன் விடுதலை கொடுக்கணும்னு விரும்பினா மறந்துடாதீங்க, நீங்க வாஞ்சியோடு தேடுங்க. அந்த குறிப்பிட்ட வசனத்தை பாருங்கள், 91:14 அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன். வாஞ்சை தேவை, வாஞ்சியோடு தேடுங்க. எப்படி வாஞ்சியோடு தேடுவது? 42:1 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல நாம் வாஞ்சிக்க வேண்டுமா? மான் ஏன் நீரோடைகளை வாஞ்சிக்கிறது தெரியுமா? 2 முக்கியமான காரியங்களுக்காக அது நீரோடைகளை வாஞ்சிக்குமா. 1, வேக வேகமாக இலைதலைகளை சாப்பிடுகிற மானுக்கு சீக்கிரமே தண்ணீர் தாகம் ஏற்படும். ஆகவே இலைதலைகளை உண்ட பிறகு அது நீர் தடாகத்தை தேடும், தன்னுடைய ஜீவனுக்காக, ஜீவனுடைய வளர்ச்சிக்காக. 2, அது நீரோடைகளை ஏன் வாஞ்சிக்கும் தெரியுமா? ஏதாவது ஒரு துஷ்ட மிருகம் தன்னை குறிவைத்து விட்டது என்பதை அது தன்னுடைய உடல் உணர்வின் மூலம் அறிந்து கொள்ளுமா? இத்தனை கஜ தூரத்தில் ஒரு சிறுத்தையோ புலியோ சிங்கமோ தன்னை கவனித்து விட்டது என்று அறிகிற, என்று உணர்கிற மான் வேகம் எடுக்கும், வேகமாய் ஓடும். எதை நோக்கி என்றால் தண்ணீர் தடாகத்தை நோக்கி, நீர் ஓடைகளை நோக்கி. மண் வாசனை போல மான் வாசனைன்னு இருக்குது. மான் தோல் இருக்கிற வாசனையை நுகர்கிற சக்தி துஷ்ட மிருகங்களுக்கு உண்டு. அவைகள் அந்த வாசனையை வைத்துக்கொண்டு மானை துரத்தும். இந்த மானை துரத்தி கொண்டு வருகிற போது மான் இந்த திசையில போகிறது என்பதை உணர்கிற துஷ்ட மிருகங்கள், விரட்டி கொண்டு வருகிறதை உணர்கிற இந்த மான் நீரோடைகளை தேடி போய் அந்த நீரோடையில் மூழ்கி எழுந்து அக்கறையில் நடந்து போக துவங்குமா? ஏனென்றால் நீரிலே மூழ்கிவிட்டால் மான் தோளினுடைய வாசனை துஷ்ட மிருகங்களுக்கு போய் சேராது. அதன் பிறகு அது புதரில் மறையலாம் அல்லது சற்று விலகி போகலாம். தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்வதற்காக மான் நீரோடைகளை தேடும். 2 முக்கியமான காரணங்களுக்காக மான் நீரோடைகளை வாஞ்சிக்கிறது. 1, தன் ஜீவனுடைய வளர்ச்சிக்காக. 2, ஜீவனை தப்புவித்துக் கொள்வதற்காக. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நம்மை ஒன்றுமில்லாமல் பண்ணுவதற்கு பிசாசு கங்கணம் கட்டி கொண்டு தெரிகிறான், அலைகிறான். பிசாசு நம்முடைய ஜீவனை அபகரிப்பதற்காக போராடுகிறான். பலவிதமான நிந்தனைகளை, கஷ்டங்களை, அவமானங்களை, தோல்விகளை, பரிகாசங்களை, நெருக்கடிகளை சத்துரு நமக்கு முன்னே கொண்டு வந்து நம்முடைய ஜீவனை அபகரிக்க திட்டமிடுகிறான். இவைகள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்து நம்மை நீண்ட நெடிய நாளாக வாழ வைப்பேன் என்று சொல்கிறார். ஆம், நீண்ட காலம் ஜீவனோடு வாழும்படி ஆண்டவர் நமக்கு உயிர்ப்பிச்சை கொடுக்கின்றார். அவர்தான் விடுவிக்கிறவர், அவர்தான் விடுதலையின் நாயகன். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு யாரும் விடுதலை செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரே மீட்பர், விடுவிக்கிறவர், இரட்சகர் என்பதாம். அப்படியானால் அவர் விடுதலை செய்கிறார், நம்மை விடுவிக்கிறார் என்று திரும்ப திரும்ப வசனம் சொல்லுகிறது. அவர் ரட்சிப்பார் என்றால் விடுவிப்பார், காப்பாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் விடுதலை செய்யப்படுவதற்கு வாஞ்சை ரொம்ப அவசியம். மனிதனை நோக்கி போகாதீங்க, இந்த உலகத்தை நோக்கி பார்க்காதீங்க. விடுதலை நாயகனாம் இயேசுனுடைய பொன்முகத்தை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை விடுதலையாக்குவார். எதிலிருந்து? பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார், நோயிலிருந்து விடுதலையாக்குவார், எல்லா விதமான துக்கங்களிலிருந்து விடுதலை ஆக்குவார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பாவத்திலிருந்து விடுதலை இல்லை என்று வருத்தப்படுகிறீர்களா? நோயிலிருந்து எனக்கு சரியான விடுதலை இல்லை, நான் அவதிப்படுகிறேன் சொல்லுகிறீர்களா? துக்கம் என்னை வாட்டி வதைக்கிறது சகோதரா, நான் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்களா? வாஞ்சையோடு இயேசுவின் பொன்முகத்தை நோக்கி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நீங்கள் விடுதலையோடு வாழ்வீர்கள், மகிழ்ந்து களி கூறுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் பேரருள் உங்களை வாழ வைக்கும். ஜபம் செய்வோமா? நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த ஆசீர்வாதமான இனிய தருணத்திற்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய ஆசீர்வாதத்தின் மேன்மை உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். விடுவிக்கிற தேவனாகி கர்த்தர், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் நீர் விடுதலை கட்டளையிட்டு அவர்கள் உமக்காக வாழ, உமக்காக எழும்ப, உமக்காக செழிக்க, உயர தேவன் அருள் புரிவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே,
இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையோடு இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே ஒரு வசனத்தை கேட்கணுன்றதுக்காக ஒரு நிமிஷத்தில் ஒரு வாக்குத்த வசனத்தை நிபந்தனையோடு அனுப்புகிறோம். இந்த வாக்குத்த வசனம் உங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தேவைன்னு சொன்னால் திரையில் தோன்றுகிற என்ன குறிச்சுக்கோங்க 9600662466 என் எண்ணிற்கு வாக்குத்தம் தேவைன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா நீட் ப்ராமிஸ்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருங்க. கூடவே உங்களுடைய பெயர் மற்றும் மாவட்டத்தினுடைய பெயரை குறிப்பிடுங்க. ஆங்கிலத்தில் வேணும்னு சொன்னீங்கன்னா 9943921251 என்ற எண்ணிற்கு நீட் ப்ராமிஸ்ன்னு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் நேமை இன்க்ளூட் பண்ணுங்கள். இந்த வசனங்கள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வசனங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். காட் பிளஸ் யூ.